வணக்கம்பா, நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். அற்புதமான ஒரு திட்டத்துல இறங்கி இருக்கிறீங்க. அருமையான ஒரு தொழில் செய்றீங்க, வேலை செய்றீங்க, படிக்கிறீங்க, அருமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நிறைய இரவு பகலும் நீங்க ஸ்ட்ரெயின் எடுக்கிறீங்க, பிரயாசப்படுகிறீங்க, எல்லாமே இருக்கு நைட் ஒர்க். ஆனா இதில் ஒரு சின்ன ஒரு காரியம் பாரு, பெரிய திட்டத்துக்கு உதவாதது ஒன்று என்ன, பெரிய நோக்கத்துக்கு உதவாதது என்ன, பெரிய ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு வாஞ்சிய தாகங்களுக்கெல்லாம் விரோதமாக இருக்கிறது என்ன, இந்த பகைமை கசப்புகள் தான். இந்த பகைமை கசப்புகள்லாம் இந்த உலகத்தில் எங்கு இருக்குதோ அங்கு எங்கேயுமே கிட்டி சேர முடியாது. அதுதான் இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதன் கடவுள்கிட்டையும் மனிதனிடத்திலுமே வந்து இந்த மன்னிப்புன்ற திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் பாருங்க. இந்த மன்னிப்புன்ற திட்டம் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் இணைய முடியும். கடவுளோட இணைய முடியும், மனுஷனோட இணைய முடியும், நீங்கள் செய்கிற தொழில் பிஸ்னஸ்ல எல்லாம் இணைய முடியும். ஆனால் மன்னிப்புக்கு விரோதமாக இருக்கிறதா இந்த பகைமை கசப்பு எல்லாம். அதனால பகைமை கசப்புகளை எங்கே இருக்குதோ தூரப்படுத்துங்க, மன்னிப்பை கிட்டு சேருங்க. அந்த மன்னிப்பு உங்களை வேறு லெவலுக்கு கூட நிற்க வைக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, அந்த அந்த நிலையெல்லாம் இப்போ இருக்காம இருக்காங்க. இந்த ஸ்டைலாம் கிடையாது, வேறு ஸ்டைல் இருக்கும். அதுக்கு மன்னிப்பு தான் பேஸ். அதில் அந்த மன்னிப்பு வந்து மிகப்பெரிய காரியமாக எண்ணுங்க. அந்த மன்னிப்பு இந்த உலகத்தில் உங்களுக்கு உச்ச கட்டத்தில் கொடுமை நிற்க வைக்கும். உங்களை கீழாக அல்ல மேலாக நிற்க வைக்கும். வாழாக அல்ல தலையாக இருப்பீங்க. அப்படி தலையாக இருக்கும்போது என்ன நடக்கணும், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியபாள்.